புள்ளி விவரங்கள் ஞானம் பெற்றவன். புள்ளி விவரங்கள் என்ன, எங்கே ஞானம்னா என்னன்னு முதல்ல எங்களுக்கு தெரியும்ல. அந்த ஒரு படத்தில் ஞானம்னா யானை அப்படின்னா, யானை இல்லை ஞானம் அப்படின்ற மாதிரி பொன்னையனை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கணும் போல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே பல தலைவலி, மேலேருந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஏற்கனவே ரெட்டலையை கொடுக்குறாங்க, அதை போய் கெஞ்சி வாங்கிட்டு வந்தார். ஒரு பக்கம் ஓபிஎஸ் இபிஎஸ், ஒரு பக்கம் சசிகலான்றதா, சும்மா போகிற வீதியில் போகிற எதையோ வந்து எடுத்து தோளில் போட்ட கதையா. பொன்னையன் வந்தாரேன்னு சொல்லி கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துருக்காங்க. சேர்த்தா இப்போ புது டார்ச்சர் யார் இபிஎஸ்க்கு அப்படின்னா பொன்னையன். இப்போ நீங்கள் வந்து ஒரு புகழ்ச்சியான இப்போ ஒரு நாலு பேரை கூட்டு உங்கள் காதுகிட்ட உட்கார வச்சு உங்களை புகழ்ந்து நாலு பேர் கத்திக்கிட்டே இருந்தானா எப்படி ஆகும், அதிலே மென்டலாகி செத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் பொன்னையன் செஞ்சிட்ருக்காரு. பொன்னையன் வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னராக இப்போ நமக்கு கிடச்சிருக்காரு. மோடிஜி வந்து என்ன ஒன்று பண்ணலாம் அப்படின்னா, அதிமுகவோட ஒரு டையை போடலாம். என்ன டையை போடலாம்னா, 39 சீட்டுக்கு 30 சீட்டை கொடுத்துருங்க, உங்கள் ஆட்களை பூரா வெளிநாட்டு தூதர்களாகவும் கவர்னர்களாக ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு, பொன்னையன் போன்றவர்களே ஆப்கானிஸ்தான் இல்லைன்னா எங்கேயாவதுக்கு வந்து தூதராக போட்டாங்கன்னா அவன் மென்டலாகி செத்து போயிடுவான். அவனை அழித்த மாதிரியும் இருக்கும், அகண்ட பாரதத்தை ஈஸியாக நம்ம கைப்பற்றிடலாம். சூர்யா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா செவுத்தில் எழுதி எழுதி வச்சுக்குவான், ஞாபகம் மறந்து போகிறான், அதை பார்த்து பார்த்துட்டு அந்த உண்மையான இதை வச்சு நடவடிக்கை எடுக்க போய் தாக்குதல்லாம் நடத்துவான். அப்புறம் பாதி நாள் மொட்டையடிச்சு மென்டலாக இருப்பான். அந்த மாதிரி தான் பொன்னையன். பொன்னையனுக்கு ஆள் மனசில் பதிஞ்ச தமிழ் உணர்வும் இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் வந்து ஆள் மனசில் இருக்குது. அது அப்பப்போ இடையில இடையில வெளியிடும், அப்புறம் திருப்பி அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவார், அப்படியே சூர்யா மாதிரி ஆயிடுவார். ஆகும்போது அவர்களை புகழ்ந்து பேசுவார். திடீர்னு மோடியை பற்றி பேசும்போது அந்நியனாக மாறிடுவார். டப்புன்னு எடப்பாடியை பற்றி பேசினா அம்பியாக மாறிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பொன்னையன். அவரோட ஆடியோலாம் போடுங்க, எல்லாம் கேட்கட்டும், கேட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். வணக்கம், இது தமிழ்குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவினுடைய ஆசிரியர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பலவன். இவ்வளவு நாள் எங்கே சார் இருந்தீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி திரு பொன்னையன் அவர்கள், அவர் மிக மூத்த அரசியல்வாதி, இவ்வளோ நாள் இருந்தார், எங்கே இருந்தாருன்னு தெரியாமல் இருந்தவர் இப்போ திடீர்னு சீனுக்குள்ளே அதிக கவனம் பெறுகிறார். தொடர்ந்து பல பேட்டிகள், கடந்த முறை அவர் கொடுத்த ஒரு பரபரப்பான பேட்டி கூட ரொம்ப விலாவரியாக, அதை பற்றி நம்ம தமிழ்குரல்லையும் பேசியிருந்தோம் வியூஸ்க்காக. மறுபடியும் ஐயா வந்து திருவாய் மலர்ந்தவர்கள் இருக்கிறார், அது குறித்த விஷயங்களை நம்ம பார்க்கலாங்க சார். முதல்ல அவர் வந்து ஒரு ஆடியோ, அந்த ஆடியோ நம்ம கேட்டுட்டு உள்ள வரலாம். நிச்சயமாக போடுங்க. எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த பச்சை தமிழருக்கு நினைவாற்றல் மிக்கவர். ஒரு மணி நேரம் மேடையில் பேசினா கூட புள்ளிவரத்தை சொல்லுவார். இந்த கம்ப்யூட்டர் பிரெயின், அந்த காலத்தில் ராஜாஜி போன்ற பிரெயினை வைத்துக்கொண்டு அவர் அற்புதமாக சொல்லி எல்லாரையும் அசர வச்சிடுவார். சகிப்புத்தன்மை நிறைய மிக்கவர். அம்மாவை போல தவறுகளை சாட்டையில் அடித்து விரட்டிய அம்மாவை போல உரத்த குரலிலே புள்ளிவரங்களை ஆதாரங்களோடு தந்து தந்து மக்களை தட்டி எடுப்புகிறார். எங்கள் தொண்டர்களை உணர்ச்சி வசப்பட்டு வீரநிலை போட்டு செயல்படுத்துகிறார். ஏன் அவருக்கு வந்து அகில இந்திய லெவலில் அகில இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு தகுதி வரக்கூடாது? தமிழர் ஒருவர் பிரதமர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அனைத்து தகுதிகளையும் உடையவர் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கிறாரு. இன்னும் குறிப்பாக அவருடைய தெரிந்த அரசியலிருந்து அந்த வரலாறுலாம் வேற சொல்கிறாரு. அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஐயாவினுடைய அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவரே சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்களா வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து மோடியா லேடியான்ற மாதிரி மோடியா எடப்பாடியா அப்படின்னு வந்தால் ஐயோ அப்படிலாம் இல்லைன்னு பதறிட்டு பாருங்க. அது ஒரு பக்கம் பதட்டமாகி இவரை தூக்கி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ இருக்கும் பாருங்கள், நிர்மலா சீதாராமன் வந்து மிகப்பெரிய அறிவாளி, இதே டைலாக்கை சொல்லிவிட்டு யாரடா அவர் தான் சொல்கிறாரான்னு பார்த்தா நிர்மலா சீதாராமனை சொல்வார். அவரும் தமிழர் தான். அப்போ இவர் எந்த கட்சிக்காக யாருக்காக இருக்காரு அப்படின்னு தெரியல. ஆடியோ கேட்டுடலாம். நிர்மலா சீதாராமன் பற்றி ஒரு முருகனாகலாம். திருமதி நிர்மலா சீதாராமன் எல்லாவித தகுதியும் பெற்ற தமிழ் ஞானமிக்க, பொருளாதார ஞானமிக்க, ஆங்கில புலமை அளப்பரிய புலமை மிக்க, அந்த புள்ளி விவர ஞானமிக்க அந்த மாதிரி ஆக்கலாம். யார் ஆக்க போகிறாங்கிறத பார்த்துருந்து பார்க்கலாம். அதாவது தமிழ் ஞானம்னா என்னென்னு எனக்கு தெரியல. பொன்னையன் சொல்கிற ஒரு இது என்னென்னா, தமிழ் ஞானமிக்க, பொருளாதார அதாவது புள்ளி விவரங்கள் ஞானம் பெற்றவன். புள்ளி விவரங்கள் என்ன, எங்கே ஞானம்னா என்னன்னு முதல்ல எங்களுக்கு தெரியும்ல. அந்த ஒரு படத்தில் சொன்ன ஞானம்னா யானை அப்படின்னா, யானை இல்லை ஞானம் அப்படின்ற மாதிரி பொன்னையனை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கணும் போல். ஏன்னா ஞானம் என்பது வந்து ஒரு ஞானி என்பதற்கு வந்து அவர்களுடைய அனுபவத்திலேயே அவர்களுடைய சுற்றுலாவிலே அவர்களுக்காக அவர்கள் மூளையில் உதிக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் ஞானம். புள்ளி விவரம் எப்படி ஞானமாகும்? பேப்பரை பார்த்து படிச்சோடனே ஞானி ஆயிடுவாங்க எல்லாருங்க. அது மாதிரி பொன்னையன் பாவம் எங்கே இப்போ என்ன ஆகுதுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே பல தலைவலி, மேலேருந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க, ஏற்கனவே ரெட்டலையை கொடுக்குறாங்க, அதை போய் கெஞ்சி வாங்கிட்டு வந்தார். ஒரு பக்கம் ஓபிஎஸ் இபிஎஸ், ஒரு பக்கம் சசிகலான்றதா, சும்மா போகிற வீதியில் போகிற எதையோ வந்து எடுத்து தோளில் போட்ட கதையா.
பொன்னையன் வந்தாரேன்னு சொல்லி கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துருக்காங்க. சேர்த்தா இப்போ புது டார்ச்சர் யார் இபிஎஸ்க்கு அப்படின்னா பொன்னையன். புகழ்ந்து புகழ்ந்தே கொண்டு போய் குழியில் தள்ளுற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு புகழ்ச்சியான ஒரு நாலு பேரை கூட்டு உங்கள் காதுகிட்ட உட்கார வச்சு உங்களை புகழ்ந்து நாலு பேர் கத்திக்கிட்டே இருந்தானா எப்படி ஆகும்? அதிலே மென்டலாகி செத்து போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் பொன்னையன் செஞ்சிட்ருக்காரு. பொன்னையன் வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெய்னராக இப்போ நமக்கு கிடச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய பேச்சுக்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய பழைய அனுபவங்கள், அவருடைய ஞானங்கள், இதெல்லாம் வந்து கட்சிக்கு உதவுதோ இல்லையோ எடப்பாடியை வீழ்த்துவதற்கும் உதவும். ஆனால் மோடிஜி வந்து என்ன ஒன்று பண்ணலாம் அப்படின்னா அதிமுகவோட ஒரு டையை போடலாம். என்ன டையை போடலான்னா, உங்களை தான் இங்கே விட்டுருங்க, எனக்கு 40-39 சீட்டுக்கு 30 சீட்டை கொடுத்துருங்க, உங்கள் ஆட்களை பூரா வெளிநாட்டு தூதர்களாகவும் கவர்னர்களாக ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு இவரை பொன்னையன் போன்றவர்களே ஆப்கானிஸ்தானு இல்லைன்னா எங்கேயாவதுக்கு வந்து தூதராக போட்டாங்கன்னா அவன் மென்டலாகி செத்து போயிடும், அவனை அழித்த மாதிரியும் இருக்கும், அகண்ட பாரதத்தை ஈஸியாக நம்ம கைப்பற்றிடலாம். இந்த மாதிரி பொன்னையன், இன்னும் 2-3 பேரில் இருக்கா, அண்ணன் ஜெயக்குமார் இருக்கார், இவங்களெல்லாம் கொண்டு போய் அங்கங்கே மலேசியா தூதராக, நமக்கு மலேசியாவுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு ஒரு வேற ஒரு மேட்டரில். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானில் எல்லாம் தூதராக போட்டு விட்டீங்கன்னு வைங்களேன், இவங்க டெய்லி அங்கே பேட்டி கொடுத்து அங்கே உள்ள பிரதமரையும் இவனையும் மென்டலாக்கி அங்கே உள்ள தீவிரவாதிகள்லாம் தூக்கி போட்டு எல்லாம் ஓடி போயிடுவான். என்னடா நேற்று இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார்ன்னு சொல்லி அவங்களே புகழ்ந்து எதையாக ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட டைய போடலாம். அதிமுகவுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நிறைய ஞானிகள் இருக்காங்க, அவர்களை வைக்கலாம். நிச்சயமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் பொன்னையனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா மாற்று அணியில் அதிமுகவில் இருந்து கொண்டு உங்களை பற்றி இவ்வளோ வீட்டில் புகழ்ந்துருக்க மாட்டாங்க, படித்த இடத்துல புகழ்ந்துருக்க மாட்டாங்க, பாஜகக்காரன் புகழ்ந்துருக்க மாட்டான், எவன் தொண்டர் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து இந்த அளவுக்கு புகழ்ந்துருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவரை பற்றி, அவருடைய ஞானத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கவர் பொன்னையன். அவருக்கு இவர் நன்றி சொல்லி தான் ஆகணும், சொல்லுவார். ஏன்னா எப்படி அடைச்ச தென் சென்னையில் தான் போட்டி போடுவார், என்னை இப்போ பொன்னையனை கட்சி ஆஃபீஸில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம நினைவூட்டுவது என்னென்னா, நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அவருக்கு. ஏன்னா உங்களை பற்றி பெருமையை எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் தமிழில் ஒருத்தர் வந்து நிர்மலா சீதாராமனை இவ்வளோ தூரம் புகழ்ந்தது வந்து யாருன்னா பொன்னையனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பல விஷயங்கள் ஒரு பேர் எழுமரப்பன கூட ஆக்கலாம், அந்த எடப்பாடியாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் இது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அண்ணாமலை வந்து உட்காரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அண்ணாமலைக்கு பிரதமர் கனவு இருக்கக்கூடாது அப்படின்னு பொன்னையன் சொல்ல வராரா? இல்லை, அப்படி இல்லை. அண்ணாமலையை பார்த்தாலே அவருக்கு ஒரு பயம் இருக்குது. பயம்னா என்னென்னா, அண்ணாமலை என்னத்தையாக ஒன்று சொல்லிவிட்டு மெச்சூரிட்டி இல்லைன்னு வேற சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை தனக்கு விளம்பரம் அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். விளம்பரம் நிறைய வேணும் வேணுங்கிறதுக்காக எதையோ பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஆசை தீர பேசுகிறார். ஆனால் பிஜேபி வளரணுமே தமிழ்நாட்டில், அதனால் பிஜேபிக்கு தொய்வு தான் ஏற்படுகிறது. அண்ணாமலையின் பேச்சு திமுகவை ஒரு மக்கள் மிகவும் வெறுப்படையக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது தான் கருத்து கணிப்பு. ஆமாம், இப்போ என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்களா, அவர் ஒரு இம்மச்சூரிட்டின்றாரு, அவர் வந்து கட்சிக்கு தொய்வை ஏற்படுத்துகிறாருன்றாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. இந்த வார்த்தையெல்லாம் பொன்னையனை தவிர அந்த தமிழில் பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவருக்கு அண்ணாமலை மேலே என்ன வெறுப்புன்னு தெரில. நிர்மலா சீதாராமன்லாம் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் ஒரு தமிழன் அண்ணாமலை பிரதமர் ஆவதை இவர் விரும்பவில்லை, இவரை போன்றவர்கள் விரும்பவில்லை. ஆனால் இதில் என்ன அண்ணன் ஜெயக்குமார் மித்தவங்களாம் நினைப்பாங்க, ஏன் நம்ம கட்சியில் சேர்ந்து அவங்களெல்லாம் சொல்கிறீ தமிழர் எல்முருகனெல்லாம் சொல்லியிருக்காப்பு. பாவம் எல்முருகன் எங்கே இருக்காருன்னு அவன் வீட்டிலே தேடிட்டுருப்பாய், போன இவரை காணாமே நம்ம பையனை. டெல்லி அமைச்சர்னு போனார், 2.5 மாதம் ஆச்சு வீட்டுக்கு வந்து என்ன தான் பண்ணுறாருன்னு தெரிலன்ற ரேஞ்சுக்கும் போது அவர் பேரெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்கிறார் பாருங்கள், எல்முருகன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்லாம் ஞாபகம் வச்சு அவர்களெல்லாம் ஆக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன நமக்கு கண்ணீர் வருதுன்னா, அதிமுகவில் இத்தனை பேர் இருக்காங்க, எடப்பாடியை தவிர வேறு யாரையுமே அவர் சொல்லவே இல்லை. வேறு யாராவது ஜெயக்குமாரை சொல்லலாம், ஏன் அவர் நல்லவர் இல்லையா, அவர் திறமை இல்லையா, அவர் வந்து வழக்கறிஞராக இருந்தவர், எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவர், டான்ஸ் ஆட சொன்னால் ஆடுவார், பாட சொன்னால் பாடுவார், ட்ரம்ஸ் வாசிப்பார், எம்ஜிஆர் பாட்டை போடுவார், பாக்ஸிங் போடுவார், கம்பு சுற்றுவார், கடலில் இறங்கி மீனை பிடிப்பார், என்ன என்ன வேணாலும் பண்ணுவார். இப்போ அவரை விட திறமையான ஆள் ஒரு தமிழன் வேணுமா பிரதமர் ஆகிறதுக்கு? அப்போ அவர் பேரையா இவர் சொல்லலை அப்படின்ற மாதிரி. என்னென்னா அதிமுகவுக்குள்ளே வந்து அதிமுகவினரை பில்டப் கொடுக்குறத விட பிஜேபியினரை பில்டப் கொடுத்து இது பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான புது புது ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இவர்கள் புது ஆட்கள் இல்லை, பழைய ஆட்கள் புதிய ரூபத்தில் வந்திருக்காங்க. ஸோ இதை வைத்து தான் இந்த எலெக்ஷனை எடப்பாடி அவர்கள் நடத்த வேண்டும் என்றாங்க. போதும் இதில் அவர் பல விஷயங்கள் குறிப்பிடுறாரு, குறிப்பாக மோடி சிறுபான்மைக்கு எதிரானவர், ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவமே காஷ்மீர்லேயும் கன்னியாகுமரியிலையும் பிறக்கிற குழந்தைகள் அவங்க வந்து அப்பாவை பிதாஜினும் அம்மாவை மாதாஜின்னு சொல்லணும் அப்படின்ட்டு எல்லா வகையிலையும் வந்து நம்ம கலாச்சாரத்தையே சீர்குலைக்க பார்க்குறாங்கன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த தாக்குதல் அதிமுக முகாமில் இருந்து எப்படி பார்க்கலாம்?
அதிமுக முகாமில் இருக்க பார்க்கணும்னா அவரும் தமிழன் தான், உள்ள ரத்தம் தமிழ் ரத்தம் தானே ஓடுது. இதெல்லாம் வந்து எப்படின்னா அவர் மூளைக்குள்ளே பதிஞ்ச விஷயம், புரியுதா? இந்த இப்போ சூர்யா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பாதி மெண்டல் ஆயிடுவான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவுத்தில் எழுதி எழுதி வச்சுக்குவான், ஞாபகம் மறந்து போகிறான், அதை பார்த்து பார்த்துட்டு அந்த உண்மையான இதை வச்சு நடவடிக்கை எடுக்க போய் தாக்குதல்லாம் நடத்துவான், அப்புறம் பாதி நாள் மொட்டை அடித்து மெண்டலாக இருப்பான். அந்த மாதிரி தான் பொன்னையன். பொன்னையனுக்கு ஆள் மனசில் பதிஞ்ச தமிழ் உணர்வும் இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் வந்து ஆள் மனசில் இருக்குது, அது அப்பப்போ இடையில இடையில வெளிவரும். அப்புறம் திருப்பி அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவார், அப்படியே சூர்யா மாதிரி ஆயிடுவார். ஆகும்போது அவர்களை புகழ்ந்து பேசுவார். இப்படி வந்து அவர் ஆள் மனதிலே அவர் ரத்தத்துலேயும் பதிந்தது திராவிட ஒரு வரலாறு, திராவிட இயக்க கொள்கைகள் அது உள்ளுக்குள்ளே இருக்குது, அது அப்பப்போ வெளியில் வருதுன்றதையும் நம்ம பார்க்க முடியும். பொன்னையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சங்கியாக மாற்றிட முடியாது. இருந்தாலும் சங்கியாக மாறினா கூட அங்கே போய் எதையாக ஒன்று கருப்பு துண்டை கொண்டு மோடி போட்டுக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஏன்னா ஆள் மனதில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. வயசும் ஆகிப்போச்சு, பாவம், என்ன பண்ணுறது. மோடியை சித்தாந்த ரீதியாக அவர் விமர்சிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட தனிப்பட்ட ரீதியாகவும் விமர்சிச்சிருக்கிறார். அவர் ஒன்றும் வந்து வாஜ்பாயை போல் ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. வாஜ்பாய் அண்டை நாடுகளுக்கெல்லாம் போய் அங்கே போய் பகை நாடுகளை கூட போய் சந்திச்சுட்டு வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க பார்த்தார். இவர் அப்படி பண்ணாரான்னுட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொள்கை வரைக்கும் ஒரு திட்டம் மாதிரி இருக்கு. ஆமாங்க, நீங்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கே உலக வரலாறு, இந்திய வரலாறு, இந்திய சரித்திரம், இந்திய பூகோளம்லாம் தெரியும்னு சொல்லும்போது இவருக்கு தெரியாத, இவர் வந்து அவரை விட சீனியரில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கார்ல, அதுபோது கொஞ்ச நாள் அமெரிக்காவில் வேறு இருந்துட்டு வந்தார், பிள்ளை வீட்லையே பையன் வீட்லையே, அப்படி இருக்கும்போது அங்கேயும் பார்த்துருப்பார்ல, அங்கே உள்ள பேப்பர்களை படிச்சிருப்பார், இதெல்லாம் நடந்திருக்கா, அப்போ நம்ம மோடி எவ்வளோ தூரம் இதாக இல்லையோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது எல்லாமே அதுதான் நான் சொன்னேன்ல, இந்த இப்போ சூர்யா மாதிரியா பாதி நேரம் மெண்டலாக இருப்பாங்க, பாதி நேரம் அந்த போர்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான், பேர் எழுதி வச்சுருப்பான், இந்த பேர் உள்ளவனை புறா கொல்லணும்னு. இது ஒரு உணர்வு, இது ஒரு உணர்வு, ஒரே நேரத்தில் அம்பியாகவும் இருக்கணும் இதாகவும் இருக்கணுன்ற மாதிரி. அவன் அந்நியனாகவும் இருப்பார். அவர் திடீர்னு மோடியை பற்றி பேசும்போது அந்நியனாக மாறிடுவார், டப்புன்னு எடப்பாடியை பற்றி பேசினா அம்பியாக மாறிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பொன்னையன். அவரோட ஆடியோலாம் போடுங்க, எல்லாம் கேட்கட்டும், கேட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். பொன்னையன் அவர்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கிறாரு, செந்தில் பாலாஜி புனிதராக அன்றைக்கி எங்களுக்கு தெரிந்தார், அதனால தான் நாங்கள் அவருக்கு திரும்ப சீட்டு கொடுத்தோம், ஆனால் இன்றைக்கி ஆளுநருக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கிறதுனால தான் அவரை வந்து இதை சேங்ஷன் பண்ணுறாரு, பட் அதிமுக அமைச்சர்கள் மேலே பண்ணலை. அவருக்கு ஏதோ குப்பைத்தொட்டியில் போட வேண்டிய கமெண்ட்டு அந்த குற்றப்பத்திரிக்கைங்கிற லெவலுக்கு அதிமுக பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, எப்படி பார்க்குறது? பொன்னையன் வந்து ஜெயலலிதாவே வந்து குற்றம் சாட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பார், என்னென்னா செந்தில் பாலாஜி வந்து அப்போது எங்களுக்கு புனிதாக தெரிஞ்சார், ஆனால் வந்து சட்டத்துக்கு சில ஆதாரம் கிடைத்ததுனாலையும் வழக்கு தொடர்ந்து நீதிபதிகளே வந்து இது பண்ணுறதுனாலையும் அவர் மேலே சந்தேகம் வருதுன்றார்ல, அப்போ அம்மையார் ஜெயலலிதாக்கு தான் நடந்துச்சு, அவர் இவர்கள் மனிதர்கள் புனிதராக தான் பார்த்துட்டு இருந்தாங்க, சட்டம் தானே அவருக்கு தீர்ப்பு, கோர்ட்டு தானே தீர்ப்பு, திமுகவை தீர்ப்பு சொல்லிச்சு, அவருக்கு வந்து குங்கா தானே தீர்ப்பு சொன்னார் இப்படி உள்ள, அப்போ வந்து அதை விட்டு இவர் விலகி வந்துடும்ல, என்னோடய புனித தாய் வந்து புனிதம் கெட்டுப்போச்சு, அவர் வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொல்லணும்ல, அதை மறைமுகமாக சொல்கிறார் போல். ஏன்னா இது தான் நான் சொன்னேன் ஏற்கனவே, எடப்பாடி சிக்கலாக போகுது, இவர் பேசுகிறேன்னு சொல்லி என்னத்தையோ ஒன்றை பேசி அவங்க சைடில் இருக்க இதை பார்க்காம போய் மாட்ட போகிறாருன்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு புதிய தலைவலி தான் வந்து நமக்கு, புதிய என்டர்டெயின்மெண்ட்டு. எடப்பாடிக்கு வந்து பொன்னையன் வந்து ஒரு புதிய தலைவலியாக மாறுவார்னு. ஏன்னா திடீர்னு சரண் சிங்கிறாரு, தேவகவுடாங்கிறாரு, இதெல்லாம் பழைய ஞாபகம்லாம் வரும். திடீர்னு தூக்கத்தில் ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா வந்து சொல்லியிருப்பார், பழைய அரசியல் வயசாகிச்சில்ல, 80-85 வயசாகிச்சு, என்ன பழசும் புதுசும் கலந்து அடிக்கிறதான், பழைய மாவில் புது மாவை தூக்கி கலக்குவாங்க புளிச்சு போச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி கலந்து போட்டு ஒரு தோசையை சொல்கிறார். அடுத்தடுத்த நிலையில் எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.